ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலக்ஷ்மி சிட்டில இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ல பழனிச்சாமி சாரும் பாக்ய மேடமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாக்ய மேடம் இன்னைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. பழனிச்சாமி சார், நாங்க வராம நாங்க கண்டிப்பா வந்துருவோம், எப்படான்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியை வந்து மெதுவா பக்கத்துல கூப்பிட்டு கொஞ்சம் வாங்க பாக்ய மேடம் அப்படிங்கிறாரு. பாக்ய மேடமும் என்ன சார் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வாங்க பக்கத்துலன்னு சொல்லிட்டு, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே ரெண்டு பசங்கன்னு, பெரிய பசங்க, அவங்க உண்மையிலே உங்கள் பசங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யமர்கள் அப்படியே வெக்க வந்து, சார் சொன்னா நம்புங்க சார், அவங்க என் பசங்க தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாக்யா, ஜெனி, சுந்தரி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா பாப்பா பிறந்தால் வந்து நம்ம கிராண்டாக கொண்டாடணும், எழிலே வந்து நைட்டு தான் சொன்னான், அமிர்தா வந்து இது சொன்னால் நல்லா இருக்காது, பாட்டி ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு அவங்க சொல்லாமல் விட்டுட்டான். அதனால் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ரெண்டு பேரையும் பாப்பாவோட. அவங்க வர்றதுக்குள்ள ஒரு 3 மணி நேரம் ஆகும், நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நிலா பாப்பா பெட்டுடே, யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அத்த நான் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனால் நீங்களும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே ஒரு வழியை சமாதானப்படுத்துறாங்க ஈஸ்வரி பாட்டியை. அதே டேத்தில் அமிர்தாவோட மாமனார் மாமியார் வந்துடுறாங்க, அவங்களும் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எழிலும் அமிர்தாவும் வந்தவொன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, ஆஹா அப்படின்ட்டு. உள்ளே வந்து எல்லாருமே ஐக்கியமாய் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் செலியன் மேலே வந்து கீழே இறங்கி வர்றாரு. வந்தவொடனே அந்த நிலா பாப்பா வந்து பெரியப்பா பெரியப்பான்னு போய் சொன்னவொன்னே செலியனும் ஹாப்பி பர்த்டே நிலா அப்படின்னு விஷ் பண்ணுறாரு. கேக் வெட்டலாம் அப்படின்னு நினைக்கிற போது தான் பழனிச்சாமி சார் கால் பண்ணுறாரு, பாக்யா மேடம் நம்ம உங்கள் சந்தோஷம் தான் இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க வெளியில் போய் எழில் வந்து எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து கேக் வெட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் ஈஸ்வரி பாட்டி வந்து பழனிச்சாமியை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே மேடம் கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஏகப்பட்ட சிஸ்டருக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என் கல்யாணம், பார்க்கும்போது 40 கடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் பொண்ணு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இனிமே பொண்ணு பார்த்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான், அப்போ கடைசியாக 60 கல்யாணம் தானா, அதுக்கு ஒரு பாக்யா பாக்யம் வேணுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க.